லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து வெள்ள நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். பலி எண்ணிக்கை இரட்டை இலக்கத்திலிருந்து 3 இலக்க எண்ணிற்கு மாறியிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட வெள்ள மீட்புக் குழுவினரும் முப்படையும் இரவு பகல் பாராமல் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடரும் மழை காரணமாக அனைத்து அணைகளிலும் தண்ணீர் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியை கடந்து 142.20 அடியாக உயர்ந்துள்ளது. பெரும் அரசியல் சட்ட போராட்டங்களுக்கு பிறகு 2014 அந்த தீர்ப்பை வழங்கியது உச்சநீதிமன்றம். முல்லை பெரியாறு அணை பலமாக உள்ளது. 136 அடியிலிருந்து அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்றும், மெயின் அணைக்கு அருகில் உள்ள பேபி அணையை பலப்படுத்திவிட்டு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்பதே அந்த தீர்ப்பு. அதுவரை முல்லை பெரியாறு அணை எப்பொழுது வேண்டுமானாலும் உடையலாம் என்று கூறி வந்த கேரளாவுக்கு இது பேரிடியாக இருந்தது. இரு மாநிலத்திற்கும் இடையே நடைபெற்று வந்த தண்ணீர் அரசியலில் தாமதத்திற்கு பின்னரே நீதி கிடைத்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய ஆண்டே 142 அடி தண்ணீர் முல்லை பெரியாறு அணையில் தேக்கப்பட்டது. அதற்கு அடுத்த 2015 ஆண்டில் இரண்டாவது முறையாக 142 அடி தண்ணீர் தேக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக ஆகஸ்ட் 15, 2018 அன்று 142 அடியை தொட்டது அணையின் நீர்மட்டம். முல்லை பெரியாறு அணை 142 அடியை எட்டியதும் தமிழக கேரள எல்லை பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டன. இந்த நிலையில் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியிலிருந்து 139 அடியாக குறைக்க வேண்டும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். மாபெரும் இடுக்கி அணை நிரம்பி ஏற்படுத்திய வெள்ளத்தால் மத்திய கேரளமே மிதந்து வரும் சூழலில் முல்லை பெரியாறு அணை உடைந்து நேராக இடுக்கி அணைக்கு நீர் வந்தால் இடுக்கி அணையும் உடையும் என்ற கேரள மக்களின் நச்சத்தின் வெளிப்பாடாகவே கேரள முதல்வர் அப்படி ஒரு கடிதத்தை எழுதினார். பலமாக இருக்கும் முல்லை பெரியாறு அணையை பலமற்ற அணை என்று கூறி 70களிலிருந்து சொல்லி வரும் கேரளா தன் மக்களையும் அதற்கேற்றவாறு பழக்கி வந்துள்ளது. முல்லை பெரியாறு அணை என்றாலே மக்கள் பயப்படும் சூழலை உருவாக்கி வைத்துள்ளது. இதெல்லாம் ஒருபுறம் என்றால் கேரளாவின் இன்றைய சூழலும் அதே நிலைப்பாட்டில் இருப்பது வேதனையான ஒன்று என்று கூறுகின்றனர் முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள். மெயின் அணையின் அருகில் உள்ள பேபி அணையை பலப்படுத்திவிட்டு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்பதே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. ஆனால் அதற்கான எந்த பணியையும் செய்ய விடாமல் முட்டுக்கட்டை போட்டுள்ளது கேரளா. 142 அடியை தொட்டதும் அணைக்கு ஆபத்து என்று பொய்ப் பிரச்சாரம் செய்து கடந்த 2 முறையும் தண்ணீரை திறந்துவிட்ட கேரள அரசினால் இந்த முறை எதுவும் செய்ய முடியவில்லை. 142 அடியை அணை தொட்டதும் அதிக தண்ணீர் வெளியேற்றப்பட்டும் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே சென்று 142.20 அடியை தொட்டது. இதுவரை பலமற்ற அணை என கூறி வந்த கேரளாவின் பொய்ப் பிரச்சாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. முல்லை பெரியாறு அணை மக்களை வாழ வைக்குமே அன்றி யாரையும் சாகடிக்காது. எங்களை வாழ வைக்கும் அணை உங்களை சாகடித்து விடாது. அதற்கு வாழ வைக்க மட்டுமே தெரியும். இனியாவது சகோதரத்துவத்துடன் இருப்போம் என்று உணர்ச்சி பெருக்கோடு சொல்கிறார்கள் விவசாயிகள். கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது கேரளாவுக்கு உதவுவதே மனிதம். நம்மாலான உதவிகளை கேரளாவிற்கு செய்வோம். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.